Hey guys, last 7 months விட இப்போ சில நாட்களாவே கொரோனா வைரஸோட பாதிப்பு ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கேரளால மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டிலுமே இது வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் 7 months ஒன் டிஜிட்டா மட்டுமே இருந்த கொரோனா வைரஸோட பாதிப்பு December 16 300 பேரை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 16 பேருக்கு கொரோனா வைரஸ் ஒரே நாளில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. கடந்த 2019 உலக நாடுகள் ஃபுல்லா பாதிப்படைஞ்ச இந்த ஒரு கொரோனா வைரஸால மட்டும் 69,56,000 பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ கொரோனா வைரஸ் உலகம் ஃபுல்லா எவ்வளவு தெரியுமா இருக்கு? நேத்து ஒரு நாளைக்கு மட்டும் 15,000 பேருக்கு மேல ஆக்டிவ் கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ அது இந்தியாலையும் வேகமா பரவிட்டு இருக்கு. நம்ம இந்தியால இன்னைக்கு வரைக்கும் ஆக்டிவ் கேசஸ் வந்து 1,700 பேர் வந்து இருக்காங்க. இதுல கேரளால மட்டுமே 1,300 பேருக்கு மேல இருக்காங்க. 90% ஆஃப் த ஆக்டிவ் கேசஸ் வந்து கேரளால மட்டுமே இருக்கு. இந்த ஒரு நிலைமையில கேரளால ஒமிக்ரான் வைரஸ் அப்படின்னு கொரோனா வந்து உருமாறின ஒரு வைரஸ் வந்து எல்லா இடத்துலயும் பரவச்சுல, ரெண்டாவது கொரோனா 2.1 சொல்லி பரவச்சு அந்த ஒரு கொரோனா வைரஸ் இருக்கல ஒமிக்ரான், அது இப்போ மறுபடியும் உருமாறி JN1 என்ற வைரஸ் கேரளா ஃபுல்லா வேகமா பரவிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு JN வைரஸ் தொற்று இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காய்ச்சல், தலைவலி, சளி பிடிச்சிக்கிறது, மூச்சு திணறல் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே அதை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சளி இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி வீட்டிலேயே ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கேரளால டெய்லியுமே வந்து 700 பேர்ல 1,000 பேருக்கு மேல டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ரெகுலரா அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இதை பார்க்கும்போது இது வரைக்குமே வந்து 2 பேர் இந்த கொரோனாவால உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட், கேரளால உள்ள கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொருத்தவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அதுல JN1 வைரஸ் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேரளாவில் உள்ள மக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா வீட்டிலேயே தனிமைப்படுத்தி அதை வந்து சரி பண்ணிருக்காங்க. இந்த ஒரு வைரஸால உயிர் பாதிப்பு, உயிர் சேதம் எதுவுமே ஏற்படாது அப்படின்னு அங்க உள்ள நிர்வாகம் வந்து சொல்றாங்க. இந்த JN1 வைரஸ் 3 மாசத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு பயணம் செஞ்சவங்கள்ட்ட இருந்திருக்கு அப்படின்னு உறுதி செஞ்சிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாம கூட சேர்ந்து 40 நாடுகள்லயுமே இந்த மாதிரியான வைரஸ் தொற்று வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கேரளால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஐயப்பன் சீசன். எல்லாருமே கேரளா தமிழ்நாட்டுல இருந்து முக்கியமா ஏகப்பட்ட பக்தர்கள் 1,000,000,000 பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. கடந்த சில வருஷங்களை கம்பேர் பண்ணும் போது இந்த ஒரு வருஷத்துல 1,00,000 பேர்கிட்ட அங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹைஜீனிக்கா பாக்கணும் அப்படின்னா சாப்பாடு, தங்குற இடம், குளிக்கிற இடம், கழிவறை, இந்த மாதிரியான விஷயங்களையும் அங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப சமாளிக்க முடியாம கேரளா அரசு வந்து திண்டாடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான வைரஸ் பரவுறப்ப அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. இங்கிருந்து போற பக்தர்கள் ஒரு நாளைக்கு 80,000 பேரை வந்து அலோ பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப கேரளாக்கு வந்து பக்தர்கள் போற இந்த ஒரு டைம்ல இந்த வைரஸ் தொற்று பரவுற காரணத்தினால அந்த கூட்ட நெரிசல்ல வந்து இது வந்து வேகமா பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால கேரளா கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னு ஒரு விதிமுறைகள், இதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே அங்க போற பக்தர்கள் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கலகம் அடைஞ்சிருக்காங்க. சோ நம்மளால போக முடியாது, நம்ம மாலை போட்டுட்டோம், நம்ம போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்போ நியூஸ் சேனல்லாம் கேரளா பார்டர் இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணி போறதுக்கு மணிக்கணக்கா வந்து பக்தர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து பம்பைக்கு பக்கத்துல நிலக்கல், அங்க நிலக்கல்ல தான் வண்டி எல்லாம் பார்க் பண்ணுவாங்க. நானே பல வருஷம் அங்க போயிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். சோ அங்க பார்க் பண்ண கூட இடம் இல்லாம வண்டிகள்லாம் வந்து கியூல நின்றுகிட்டு இருக்குன்னு ஏகப்பட்ட நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பக்தர்களே அங்க வரைக்கும் பம்பை வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க. அவ்வளவு கூட்டம் வந்து அங்க இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. மேல ஏறவே முடியல அப்படின்றாங்க. இப்ப இந்த கொரோனா வைரஸ்னால என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ்க் போடணும் அப்படின்ற ஒரு விதிமுறை வந்து காமனா வந்து கொண்டு வருவாங்க. அப்படி மாஸ்க் போட்டு நம்மளால மலையை ஏறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா மலை ஏறப்ப ரொம்ப மூச்சு வாங்கும். மாஸ்க் எல்லாம் போட்டோம் அப்படின்னா மூச்சு தண்டல் கண்டிப்பா வந்துடும். அப்படின்றப்போ பக்தர்களால போறதே ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கு. என்னதான் வந்து JN1 வைரஸ்னால எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது, 3-5 நாள்ல சரியாயிரும் சொன்னாலும் நம்ம அசால்ட்டா இருக்க முடியாது. அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். கொரோனா வைரஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து கை கழுவுறது, சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுறது, நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து கை கழுவுறது, தும்முறப்ப இரும்புறப்போ நம்ம கைகளை வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அடிக்கடி நம்ம கண்களை வாய்களை வந்து கைகளால வந்து தொடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு கொஞ்சம் ஹைஜீனிக்கா நம்ம எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு கை காலை வந்து வாஷ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு வந்தா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அதுல இருந்து பாதிப்பை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னதுன்னா கூட்ட நெரிசல், கூட்டம் அதிகமா
அதிகமா இருக்கிற இடங்கள்லயும் நீங்க டூ வீலர்ல போறப்பையும் மாஸ்க் தயவு செஞ்சு போட்டு போங்க. அது வந்து கொரோனா வைரஸ்னால மட்டும் இல்லாம இங்க இருக்கிற தூசி அது இதுன்னு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் காரணத்தினாலையும் நீங்க மாஸ்க் போட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா சபரிமலைக்கு போறவங்க வந்து மாஸ்க் கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போங்க, கண்டிப்பா போட்டுட்டு போங்க. அதுதான் வந்து உங்களுக்கும் சேஃப்டி, மத்தவங்களுக்கும் அது வந்து சேஃப்டியா இருக்கும். அடுத்தது வந்து ஹெல்த்தியான டிஷ் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஹெல்த்தியான காய்கறிகள், கீரை வகைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமா நம்ம உணவுகளில் சேர்த்துக்கிறனால இயற்கையாவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஆல்ரெடி எல்லாருமே வந்து ரெண்டு டோஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருப்போம். இருந்தாலும் இந்த மாதிரி வேரியன்ஸ் புதுசு புதுசா உருவாகிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இந்த JN1 வைரஸ் மேல இருக்க அந்த ஸ்பைக் இருக்கும்ல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நோய் தொற்று வந்து ஈஸியா ஏற்படுது அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்பைக்கை வச்சுதான் வந்து அது உருமாறுதா இல்லையா, கொரோனால இருந்து ஒமிக்ரான் வந்துச்சு, ஒமிக்ரான்ல இருந்து இன்னொன்னு C11 அந்த மாதிரியான வேரியன்ட் வந்துச்சு, இப்ப JN1 வேரியன்ட் வந்திருக்கு. இந்த ஸ்பைக் வந்து உருவாகிறதுனாலதான் இந்த மாதிரியான வைரஸ் புது புது வேரியன்ட்ஸ் வந்து உருவாகுது. இயற்கை மாற்றங்கள்னாலையும் இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் அந்த வேரியன்ட்க்கு வந்து பவர் அதிகமாயிருச்சு அப்படின்னா நம்ம என்னதான் பண்ணாலும் கைமீறி போயிடுச்சுன்னா என்ன பண்றதுனே நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம சில பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கறனால அதை வந்து நம்மளால தவிர்க்க முடியும். அதனால அசால்ட்டா இருக்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி சில நடவடிக்கைகள், மாஸ்க் போற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுங்க. முக்கியமா சபரிமலைக்கு போற பக்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியா போங்க, எல்லாத்தையுமே எடுத்துட்டு போங்க, ஆதார் கார்டு, அப்புறம் வந்து உங்களோட ஆன்லைன் டிக்கெட்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு போங்க. கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசும் எடுத்துட்டு போங்க, ஏன்னா அங்க போயிட்டு வந்து சிரமப்பட வேண்டாம். அங்க சப்போஸ் அங்க வேற வழி இல்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எங்கேயாவது போறதுக்காக உங்களுக்கு வந்து கையில வந்து மணி இருக்கணும். சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கவனத்துல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சபரிமலைக்கு போங்க. இந்த வீடியோ வந்து கொரோனாவாது கிரணாவாது எனக்கு எல்லாம் ஒண்ணும் வராதுன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அதோட சீரியஸ்னஸ் புரிய வைங்க. இது வேற மழை டைம்ன்றனால இப்ப ஒரு வாரமா சென்னையில அடிச்ச மழை இப்ப திருநெல்வேலியில அடிச்சுக்கிட்டு இருக்கு. சோ மழை காலங்கன்றனால இயற்கையாவே நமக்கு வந்து இருமல் சளி இதெல்லாம் வந்து உடனே வந்து வந்துரும். அதனால ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா இருங்க. குறிப்பிட்ட அந்த மருந்து டேப்லெட்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. லைட் லேம்ப்ஸ் கரண்ட் போனா அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. சில தும்மல வந்துச்சுன்னா ரெண்டு நாளைக்கு மேல கண்டினியூ ஆச்சுன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிருங்க. போயிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எதை பத்தி பேசணும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.